முறையோடு இல்லறம் நடத்துவதை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அறிந்து மனைவனோட கூறைந்து எப்படி வாழ வேண்டும் என்று ஆராய்ந்து பார்த்து இல்லறத்தை நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால் இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்வோன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தள்ளினார். அப்போ உடல் கூர் அறிந்து இல்லறத்தை செம்மையாக நடத்தி அந்த முறையோடு தினம் தியானம் செய்வதும் அன்னதானம் செய்வதும் அதே சமயத்தில் கணவன் மனைவி உடல் கூர் அறிந்து ஒருவரை புரிந்து கொண்டு கணவனை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும், மனைவியை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு இல்லறம் நடத்தினால் இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்வோன் என்பான் என்று சொல்லப்படுவோன் முயல்வாருள் எல்லாம் தலையினான். இப்போ ஜென்மத்தை கடத்தேற்ற முயற்சிக்கிறான் மனிதன். மனிதனுக்கு தான் அங்கே மோட்ச லாபம் அடைய வாய்ப்பு இருக்குது. மோட்ச லாபம் அடையிறதுக்கு மனிதனுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேகத்தில் அசுத்தமும் சுத்தமும் இருப்பதனாலே தேகத்தினுடைய இயல்பு மோட்ச லாபம் அடைய இவன் விரும்பலாம். தேகம் ஒத்துழைக்க வேண்டும், அதே சமயத்தில் திருவருள் துணையும் வேண்டும். தினம் தியானம் செய்து வருவதனால் திருவருள் துணை இருக்கும். புண்ணியம் செய்கிறான், பூஜ்யம் செய்கிறான். அப்போ புண்ணிய பலமும் அருள் பலம் சேரும்போது இயல்பாகவே அவர்களுக்கு அந்த உணர்வு வரும். அப்போ ஜென்மத்தை கடைத்திட்டுவதற்கு என்ன வேண்டும்? இல்லறம் அவசியம் வேண்டும். இல்லறம் இல்லை என்றால் அவனுக்கு அது ஜென்மத்தை கடைத்திட்ட முடியாது. போராடிக்கிட்டு கிடப்பான் மனிதன். அப்போ இயல்பு நான் இல் வாழ்க்கை வாழ்வோன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலையினர். ஜென்மத்தை கடைத்திட்ட முயற்சிப்பவனுக்கு மேலானவனர். அவன் ஜென்மத்தை கடைத்திட்ட முயற்சிக்கிறான். மோச்சலாவாடி விரும்புகிறான். உடம்பு ஒத்துழைக்க வேண்டும் அல்லவா? உடம்பு போராட்டம் செய்யும். உணவு சாப்பிடுவான், விகாரம் காமிய விகாரம் வந்துடும், போராட்டத்தில் இருப்பான் அவன். அப்போ போராட்டம் வந்ததுக்கு என்ன காரணம்? இது தாய்தந்தை காமத்தால் வந்தது. காமத்தால் வந்த தேகத்துக்கு குணைக்கடி இருக்க தான் செய்யும். அவன் முயற்சிக்கு தோல்வடைகிறான். தனிநபர் திருமண தேவையில்லை, பிரம்மச்சரியம் கடைபிடிப்புன்னு சொல்லுவான். பிரம்மச்சரியம் கடைபிடின்னு சொல்லலாம். இவனை வஞ்சிக்கும் தேகத்தை இவனை வெல்ல முடியாது. அப்போ வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை வெல்வதற்கு மனைவி அவசியம், ஒரு பெண் துணை அவசியம். அப்போ அவன் என்ன செய்கிறான்? இல்லறத்தான் அந்த இயல்பாகவே இயல்வினான். விகாரம் வரும்போது மனைவியோடு கூடுகிறான். விகாரம் தணிந்தது. விகாரம் தணிந்த பின் மனது ஆரோக்கியம் வரும். ஆரோக்கியம் வந்தால் இரு நேரம் பூஜை செய்கிறான், கடமையை செம்மையாக செய்கிறான், நல்லவனாக பேர் எடுக்கிறான். அதே சமயத்தில் தவத்தில் முயற்சிக்கிறான். தவத்தில் முயற்சிக்கிறேன் என்று காவி உடை கட்டியோ அல்லது தொழில் மேற்கொள்ள என்று சொல்லுவதோ தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான் என்று பொருள்படும். என்ன காரணம்? உடம்பு ஒத்துழைக்காது. 99% காமதேகம், 1% தான் உண்மையாக ஒத்துழைக்கும். உனக்கு 99 பேர் பகையாக இருக்கிறான், ஒரு நபர் இந்த நட்பு அந்த எதுக்காகும். அப்போ 99% இந்த தேகத்தினுடைய சீற்றங்கள் கொடுமைகள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.